ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பர்ப்பிள்லையும் மாமா அர்த்லேயும் நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இருக்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பர்ப்பிளில் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸாக வந்துச்சு. பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சேஃபாக தான் வந்துருந்துச்சு, எந்த ப்ராடக்ட்டுமே டேமேஜ் ஆகலை. இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலர் பார்லேருந்து ப்ரைமர் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நைக்காவோட ப்ரிப்மியா ப்ரைமர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே சிலிகான் பேஸில் நல்லா இருந்தது. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாமேட்டு இது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பர்பிள்லேருந்து இந்த ப்ளஷ் பேலட் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கும். இது மொத்தமாக ஆறு கலர் இருக்கும், ஆறுமே சூப்பரான கலர், நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுதான் இதோட ப்ளஸ்ஸே. நான் ஆல்ரெடி இதே ப்ளஷ் பேலட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஊருக்கு போகிறனால ஒரு சேஃபர் சைடுக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பார்சல் ஓப்பன் பண்ணிடலாம். அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் அனுப்பியிருந்தாங்க, இதில் தான் மீதி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். பர்ப்பிளில் எப்போவுமே ஆஃபர் இருக்கிற மாதிரி நான் வாங்கின டைமில் நிறைய ஆஃபர் போயிட்டுருந்தது. நிறையா ஃப்ரீ கிஃப்ட் இந்த மாதிரி ட்ரையல் பேக்லாம் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மெபிலைனோட சூப்பர் பிளாக் காஜல், செம்ம பிளாக்காக இருக்குங்க, அதே மாதிரி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்வைபேவோட பவுடர் ப்ரஷ், இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயில் தான் வந்தது. இது வந்து மாமா அர்த்தோட உப்டன் ஃபேஸ் வாஷ், இதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து சின்ன சைஸாக இருக்கிறனால ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்வைபேலேருந்து லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக், ஸோ லிக்விட் ஃபினிஷில் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஷேட் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். இதெல்லாம் லாங் லாஸ்டிங்கானு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இது லாங் லாஸ்டிங் மாதிரி தெரியல. சீக்கிரமே அந்த உள்ளாருக்கு இருக்கிற இன்னர் லேயர்லாம் போயிடுச்சு, ஒரு மாதிரி பீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் போட்டு ஒரு 1 hour இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்வைபேலேருந்து இன்னொரு லிப்ஸ்டிக் தாங்க வாங்கியிருந்தேன். இது வந்து 1+1 ஆஃபரில் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சம் டை ரோஸில் இருந்தது. ஆக்சுவலாக ஃபோனில் பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியல, இந்த ஷேட் தெரியல. ஸோ இதோட ஷேடெல்லாம் நான் காமிக்கிறேன். இந்த ரெண்டு பிங்க் கலர் லிப்ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இருந்தது. இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டது வந்து பாண்ட் ஃபயர் 3, அண்ட் செகண்ட் இருந்ததில் அது வந்து ட்ரீம் டேட் 5, இதான் அதோட ஷேடு. இது பார்த்தீங்கன்னா ட்ரீம் டேட் 5 சொல்லலாம், அந்த ஷேடு ரெண்டாவதாக பார்த்தது. இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலரில் இருந்தது, இது வந்து நல்லா பிங்க் கலரில் இருந்தது. ரெண்டு லிப்ஸ்டிக்குமே 200 வந்தது, 1+1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுஸ் பியூட்டிலேருந்து ஃபால்ஸ் ஐ லேஷஸ் தான் வாங்கியிருந்தேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா டால் ஐஸ்ன்னு இருந்தது. இது நான் ரெண்டு வாங்கியிருக்கேன், இதுக்கு முன்னாடியே நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும், அதனால் நான் இதில் ரெண்டு வாங்கிட்டேன். இது இல்லாமல் இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த என்வைபேலேருந்து ஃபால்ஸ் ஐலேஷஸ் வாங்கினேன். என்வைபே ஐலேஷஸ் பார்த்தீங்கன்னா வித் க்ளூவோட கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறனால எப்படி இருந்துச்சு என்னங்கிறத பார்த்து சொல்கிறேன். இதனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் தான், மாமா அர்த்லேருந்து மாய்ஸ்சரைசர் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஆலோவேரா பேஸ் பண்ண க்ரீம். இது ட்ரையல் பேக்குங்கிறனால ரொம்ப குட்டியாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நம்ம இந்த க்ரீம் தீர்ந்ததுக்கப்புறம் கூட ரீஃபில் பண்ணிக்கலாம். பர்ப்பிளில் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸே இந்த மாதிரி பேக்கிங் தாங்க. கண்டிப்பாக பபுள் ட்ராப் பண்ணி ரொம்ப சேஃபாக டெலிவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ப்பிள்லேருந்து கன்சீலர் பேலட் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 3 shades இருந்தது. இது வந்து 3-in-1 யூஸாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கன்சீலும் பண்ணிக்கலாம், கலர் கரெக்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கண்டூரும் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேலட் வந்து 5 colors அவைலபிளாக இருந்தது. நம்ம டார்க் ஸ்கின் டோன் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம், இல்லை ஃபேர் ஸ்கின் டோன், ஒயிட் அண்ட் ஸ்கின் டோன், அந்த மாதிரி எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ப்பிள்லேருந்து லூஸ் பவுடர் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மெபிலைன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மெபிலைனில் இருக்க பவுடரை வந்துட்டு நம்ம காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்தது. இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்தது, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் நிறைய பர்ப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்து தான் வாங்கினேன், எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க, எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது.
ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பர்பிள்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது. நிறையா ஆஃபர் இருந்தது நான் வாங்கின டைமில். எப்போவுமே பர்பிளில் செக் பண்ணி பாருங்கள், எப்போவுமே ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறையா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மாமா ஆர்த்தில் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மாமா ஆர்த்தில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ், ஆனியன் ஹேர் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன், இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. வந்து ரெண்டு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு காம்பாக்ட் பவுடர் வாங்கியிருந்தேன். இந்த காம்பாக்ட் பவுடர் பார்த்திங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் காம்பாக்ட் பவுடராக தான் நான் வாங்கியிருந்தேன். இது ஓப்பன் பண்ணோடனே செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க, அந்த ஸ்மெல்லே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து டர்மரிக் இருக்குது. இந்த காம்பாக்ட் பவுடரோட ஷேட் பார்த்திங்கன்னா க்ரீம் க்ளோ. இதில் பார்த்திங்கன்னா SPF 30 இருக்குது. இதுலேயும் ரெண்டு மூணு ஷேட் இருக்குது, நமக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாமாவத்தோட லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கினேன். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஷேட் தான், ஆனால் வேறு வேறு கலர். இந்த ரெண்டு ஷேடுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் லெமனேடுங்கிற ஷேட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பென் மாதிரி இருந்தது ஒயிட் கலரில். இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 கிராம் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இதோட டெக்ஸ்சர்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ப்ராடக்ட் இது ரெண்டுமே. நம்ம ஒரு கோட்டிங் போட்டால் போதும், அதுவே செம்ம பட்டரியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ஷேடை ஓப்பன் பண்ணிடலாம். இதோட ஷேடோட நேம் பார்த்திங்கன்னா பெரிலிஷியஸ் மெஜெண்டா. எனக்கு பர்சனலாக நான் வாங்கின லிப்ஸ்டிக்லேயே இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாமாத்தோட ப்ராடக்ட்டுங்கிறனால ரொம்ப லாங் லாஸ்டிங்காக சேஃபாக இருந்தது. இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 499 தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்தது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்தது. அதுதான் இந்த லிப்ஸ்டிக்கோட ப்ளஸ்ஸே. இது பார்த்திங்கன்னா NYBA-ஓட லிப்ஸ்டிக் ஷேடும் போட்டிருந்தேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக். அண்டே மாமாத்தில் வாங்கினது ரெண்டுமே மேட் ஃபினிஷ். ஸோ இதெல்லாம் தான் ஓவராலாக நான் வாங்கின ப்ராடக்ட். எல்லாமே நல்லா ஒர்த் பையிங் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், எது இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதோ சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட் அண்ட் ட்ரையல் ப்ராடக்ட். இதெல்லாமே பர்பிள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாமாஅர்த்தில் வாங்கியிருந்த ப்ராடக்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.